ஹாய் நான் உங்கள் ராமச்சந்திரன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அமெரிக்காக்கும் டபிள்யூஹெச்ஓக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்க அந்த பிரச்சினை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு லெட்டரை டபிள்யூஹெச்ஓட லெட்டருக்கே எழுதியிருக்காரு என்னென்னா ஒரு மாதம் வந்து காலக்கெடு வச்சுருக்காரு அதுக்குள்ளார டபிள்யூஹெச்ஓ வந்து சைனா மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் எப்படி இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆர்ஜினேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து விசாரணை பண்ணி வெளியில் கொண்டு வரணும் நடுநிலையாக செயல்படணும் அப்படின்னு வந்து அந்த லெட்டரில் வந்து கேட்டிருக்காரு ஒருவேளை அப்படி வந்து நடந்துக்கல டபிள்யூஹெச்ஓ அப்படின்னா ஆல்ரெடி டபிள்யூஹெச்ஓ இருந்த ஃபண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா அந்த பெண்டிங் பட்ஸை இனிமேல் எப்பயும் தரமாட்டாங்க அப்படின்னும் அந்த டப்ளியூஹெச்ஓந்து உறுப்பினராக இருந்து விளைவிக்கும் அப்படின்னு வந்து மிரட்டல் எடுத்துருக்காங்க யாருக்குன்னா டபிள்யூஹெச்ஓவுக்கு அது இதுக்கு முன்னாடி அவர் பல டைம் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா அதாவது டப்ளியூஹெச்ஓ வந்து நேர்மையாக செயல்படல ஒரு தலைபட்சமாக செயல்படுறாங்க அதாவது அவங்க சைனாவுக்கும் ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு ட்ரம்ப் பல முறை சொல்லிட்டு வந்திருக்காரு ஸோ அதை முன்னிறுத்தி தான் இப்போ வெளியிட்டிருக்க வரைக்கும் இருக்குது அதை அவரோட ட்விட்டர் பக்கத்துலேயும் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு டபிள்யூஹெச்ஓட தலைமை நிர்வாகி பதவிக்கு ரெண்டு பேர் போட்டிட்டாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் சீனாவோட ஆதரவில் போட்டிவிட்டவர் இன்னொருத்தர் வந்து அமெரிக்காவோட ஆதரவில் போட்டிட்டார் பட் அவர் வந்து தோத்துட்டாரு சீனாவோட ஆதரவில் போட்டிட்டு இந்த டெட்ராஸ் தான் வெற்றி பெற்றாரு ஸோ அதனால தான் இவங்க சைனாவுக்கு அதிகப்படியான சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு இந்த சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டப்ளியூஹெச்ஓக்கு நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்கு முப்பது நாள் தான் அமெரிக்கா எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோன்னு உங்களை சந்திக்கிட்டு